வணக்கம் நண்பா, டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். 1614 பேருந்துகள் கொள்முதல், டெண்டர் அறிவிப்பு வெளியீடு. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 1614 பேருந்துகளை தயாரித்து வழங்க விரும்பும் நிறுவனங்கள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சாலை போக்குவரத்து நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழகத்தின் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் வகையில் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உள்ளோம். அந்த வகையில் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ப KFW என்னும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் பெறப்படும் நிதியுதவியில் குளிர்சாதன வசதியில்லா BS6 வகையிலான 1614 டீசல் பேருந்துகள் புதிதாக கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு 245, விழுப்புரம் கோட்டத்துக்கு 347, சேலம் கும்பகோணம் கோட்டங்களுக்கு தலா 303, கோவை கோட்டத்துக்கு 115, மதுரை கோட்டத்துக்கு 251, நெல்லை கோட்டத்துக்கு 50 பேருந்துகள் வழங்கப்பட இருக்கின்றன. டெண்டரில் தேர்வாகும் நிறுவனம் பேருந்து வடிவமைப்புக்கான ஒப்புதல் பெற்ற 30 நாட்களில் பேருந்துகளை வழங்கும் பணியை தொடங்க வேண்டும். குறிப்பாக ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 300 பேருந்துகள் வரை அளிக்க வேண்டும். டெண்டர் குறித்த சந்தேகங்களை அக்டோபர் 29 கேட்கலாம். டெண்டர் கோருவதற்கான அவகாசம் December 2 நிறைவடைகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.